நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் பெண் தொழில் முனைவோரின் கைவினைப் பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நெல்லை அரசு அருங்காட்சியகம் சார்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு அருங்காட்சியக மாவட்ட காப்பாட்சியர் சிவசத்தியவள்ளி தலைமை வகித்தார். ஜேசிஐ ட்ரெண்ட் செட்டர்ஸின் தலைவர் சுப்புலட்சுமி வரவேற்புரை நிகழ்த்தினார். அரும்புகள் அறக்கட்டளை இயக்குனர் லதா மணிவாணன் முன்னிலை வகித்தார். தலைமையுரையை வழங்கிய காப்பாட்சியர் தனது தலைமையுரையில் 2 வருடங்களாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பெண்களுக்கான இலவச கைவினை பயிற்சிகள் தொடர்ந்து அருங்காட்சியகத்தில் அளிக்கப்பட்டு வந்தன. இப்பயிற்சிகளில் நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அப்பயிற்சியில் கலந்து கொண்ட பெண்மணிகள் பலர் தொழில் முனைவோராக மாறியுள்ளனர். அவர்கள் அருங்காட்சியகத்தில் கற்றுக்கொண்ட கைவினை பயிற்சிகளை கொண்டு தங்கள் வீடுகளில் இருந்த வண்ணம் சிறிய தொழில்களை செய்து வருகின்றனர். அவர்களின் இந்த முயற்சியை ஊக்கப்படுத்தும் நோக்கோடு நெல்லை அரசு அருங்காட்சியகம் ஜேசிஐ திருநெல்வேலி ட்ரெண்ட் செட்டர் மற்றும் ஜேசி திருநெல்வேலி டைகூன் ஆகிய அமைப்புகளுடன் இணைந்து ஞாயிற்றுக்கிழமையன்று 20க்கும் மேற்பட்ட பெண் தொழில் முனைவோர்கள் தயாரித்த கைவினைப் பொருட்கள், நவீன ஆடைகள், செயற்கை ஆபரணங்கள், வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், வீட்டில் தயாரிக்கப்பட்ட கேக் போன்ற 20 கடைகள் மற்றும் விற்பனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். பொதிகை தமிழ்ச்சங்க தலைவர் கவிஞர் பேரா வாழ்த்துரை வழங்கினார். திருநெல்வேலி சட்டம் மற்றும் ஒழுங்கு மாநகர காவல் துணை ஆணையர் சரவணன் கண்காட்சியை திறந்து வைத்து உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், பெண்கள் தொழில் முனைவோராக உருவாகியிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறதெனவும், தொழில் வாய்ப்புகள் பெருகும்போதுதான் ஒரு குற்றமற்ற சமுதாயம் உருவாகிறது. அந்த வகையில் இந்த பெண் தொழில் முனைவோருக்கு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் திருநெல்வேலி புறநகர் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் வழக்கறிஞர் பிரபாகர், முத்துமணி, முரளிதரன், நலசிவன், ஜேசிஐ ரெட்சன்ட் செட்டர்ஸ் செயலாளர் சுகுமாரன், முருகானந்தம், ஜேசிஐ திருநெல்வேலி டைகூன் செயலாளர் சேதுராமலட்சுமி, கவிஞர் சுப்பையா, கலையாசிரியர் சொர்ணம், தனிஷ்கு ஹரிகிருஷ்ணன் உட்பட பல மகளிர் தொழில் முனைவோர், கல்லூரி மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜேசிஐ திருநெல்வேலி டைகூன் தலைவி கார்த்தீஸ்வரி நிகழ்ச்சி நிறைவாக நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜேசிஐ திருநெல்வேலி ட்ரெண்ட் செட்டர்ஸ் தலைவி எம் சுப்புலட்சுமி, செயலாளர் ஆர் சுகுமாரன், ஜேசிஐ திருநெல்வேலி டைகூன் தலைவி கார்த்தீஸ்வரி, செயலாளர் சேதுராமலட்சுமி ஆகியோர் செய்து அருங்காட்சியகத்தோடு இணைந்து செய்திருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜேசி சுப்புலக்ஷ்மி, ஜேசிஐ திருநெல்வேலி ட்ரெண்ட் செட்டர்ஸ்லேருந்து. கவர்மெண்ட் மியூசியம் திருநெல்வேலி, ஜேசிஐ திருநெல்வேலி ட்ரெண்ட் செட்டர்ஸ், ஜேசிஐ திருநெல்வேலி டைகூன்ஸ் சார்பாக இன்றைக்கி வந்து உமன் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் ப்ரோக்ராம் வந்து 1-day ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1-day ஈவெண்ட் ஃபோக்கஸ்ட் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படி தான். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே 20 ஸ்டால்ஸ் வந்து நம்ம எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன மாதிரி உமன்ஸ் இருக்காங்க, உமன் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்க, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணுறவங்க, ஆன்டிக் ஜுவல்லரிஸ் பண்ணுறவங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் ரன் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பேக்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, ஸ்பெக்ஸ் இருக்காங்க, வாட்சஸ் இருக்காங்க. ஸோ வி கேன் கோ ஹெட், இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ உமன் எந்த துறையிலையுமே இல்லாமல் இல்லை, எல்லாத்துலேயுமே இருந்து சாதிச்சுட்ருக்காங்க. அப்படி இருக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்குற இன்றைக்கி இந்த எக்ஸிபிஷன் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இந்த ப்ரோக்ராம்னால என்ன ஆக போகுது, இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விதை தான் இன்றைக்கி நம்ம வந்து விதைச்சிருக்கோம். அடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து நெக்ஸ்ட் எல்லா உமென்க்குமே, நம்ம நெல்லையில் இருக்கிற எல்லா உமென்க்குமே வந்து அவங்க ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கி போகணும், நெக்ஸ்ட் லெவல் வந்து அவங்க க்ரோ ஆகணும். ஸோ அவங்களுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து இருக்கணுங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம்க்கான ஹோல் அஜெண்டா. ஸோ நிறைய பப்ளிக் வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி சீஃப் கெஸ்ட் வந்து சரவணன் சார், டெப்டி கமிஷனர் சார் வந்திருந்தாங்க. அவங்க தான் இன்றைக்கி ப்ரோக்ராமை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சாங்க. லதா மதிவாணன் மேம் அருமகள் ட்ரஸ்ட்லேருந்து வந்திருந்தாங்க. அண்ட் ஒன் ஆஃப் தி சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனர் சத்தியவள்ளி மேம், டிஸ்ட்ரிக்ட் க்யூரேட்டர், எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து, மோட்டிவேஷனாக இருந்து இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்ததே சத்தியவள்ளி மேம் தான். ஸோ அவங்களும் ஒன் ஆஃப் தி கெஸ்ட் ஆஃப் ஆனர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் தட். அண்ட் கவிஞர் ராஜேந்திரன் சார் அவங்களும் வந்து ஃபெலிசிட்டேட் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லாருமே வந்து இருந்து ஒரு பிளெஸிங்ஸ் அண்ட் வெல் விஷஸோடு இது நடந்துட்டுருக்கு. ஸோ ஹோப் பார்த்துட்ருக்கிற நிறைய உமன்ஸ் வந்து இன்றைக்கி நடந்த இந்த ப்ரோக்ராமை வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்து நீங்களும் வந்து நாளைக்கு இந்த மாதிரி அடுத்த லெவல் க்ரோ ஆகிறதுக்கு வந்து நீங்கள் இன்னையிலேருந்து வந்துட்டு உங்களோட
டேஸை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கவர்மெண்ட் மியூசியமில் வந்து எங்களை மாதிரி ஆர்கனைசேஷனில் ஜேசிஐயில் ஜாயின் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, உங்களோட ஸ்கில், பேசுகிற திறமையாக இருக்கட்டும், தலைமை பண்பாக இருக்கட்டும், சோஷியல் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் க்ரோத்தாக இருக்கட்டும், எல்லாமே உங்களால் செய்துக்க முடியும். ஸோ ஜேசிஐ வந்து அதுக்கு ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவர்மெண்ட் மியூசியமில் வந்து மேடமை மீட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக உங்களை நாங்கள் அது விஷயமாக வந்து அடுத்து நாங்கள் உங்ககிட்ட கன்வே பண்ணுவோம். பெஸ்ட் விஷஸ். ஸோ நெல்லை அப்படிங்கும்போது உமன் ஆண்டர்பிரினருக்கு வந்துட்டு ஒரு ஹப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நெல்லை பீப்புள் வந்து வில் ஆர் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி திங் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். ஜெய் ஜெய்சிஸ், ஜெய் ஹிந்த். ஸோ ஜேசிஐ திருநெல்வேலி டைகூன்ஸோட பிரசிடென்ட் கார்த்தீஸ்வரி அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவாங்க. கவர்மெண்ட் மியூசியமில் வந்து வீக்லி வந்து ஒரு ஆண்டர்ஷிப் ப்ரோக்ராம் நடத்துவோம். ஸோ அதில் இருந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து நிறைய ட்ரைனிங் ஆயிருக்காங்க. ஸோ ட்ரெயின் ஆகிறது மட்டும் நம்மளோட இது கிடையாது, அதுக்கு அடுத்த லெவல் கொண்டு போகிறது தான். ஏன்னா எல்லாருமே ட்ரெயின் ஆகிட்டே இருக்கலாம், பட் அவங்களோட ஃபினான்ஷியல் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மியூசியமில் இருந்து ஆர்கனைஸ் பண்ணி ஜேசிஐஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த எக்ஸிபிஷன். இந்த எக்ஸிபிஷனில் வந்து நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ட்ரெயின் ஆகணும்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ட்ரெயின் ஆகி நீங்கள் ஒரு ஸ்கில் வச்சுருக்கீங்கனாலும் அதை எக்ஸிபிட் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து இங்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து அருங்காட்சியகத்தில் நாங்கள் வந்து இங்கே ஒரு ஸ்டால் எல்லோரும் போடுறதுக்கு, அதாவது கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெறுது. இங்கே நாங்கள் வந்து எங்களுடைய ஸ்டால் போட்டிருக்கோம். எங்களோட ஸ்டால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சி 9, இட்ஸ் அ ஹெர்பல் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் பாரபின் ஃப்ரீ ப்ராடக்ட். இது அண்ட் ஆல்சோ ஏ WHO சர்டிஃபைட் ப்ராடக்ட். ஹலால் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. எங்களோட ப்ராடக்டோட மெயினே வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் தான். இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் எங்களோட ப்ராடக்ட் நாங்கள் கொடுக்குறதில்ல. இப்போ இருக்கிற காமனான பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி லேடிஸ் கேன்சர். ஸோ அந்த கேன்சர் எதனால் வருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ கேன்சர் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டாய்லெட்டரிஸ், ஐ மீன் நம்ம வெளிப்புற தோற்றத்தில் போடக்கூடிய இந்த காமனான இந்த இதுகளால் தான் நமக்கு வந்து ஸ்கின் கேன்சர். நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமான கேன்சர்னு சொன்னால் ப்ரெஸ்ட் கேன்சர் லேடிஸ்க்கு. ஏன் அவங்களுக்கு வருது? அவங்க வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த வித கெட்ட பழக்கங்களும் இருக்கிறதில்ல, ஆனால் அவங்களுக்கு அந்த கேன்சர் வருது. ஸோ இதோட உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பாரபின் இஸ் வந்து ஒரு பாரபின் ஈக்குவல் டு கேன்சர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, தெரியும். இந்த பாரபின் அப்படிங்கிறது வந்து ஒரு பெட்ரோலியத்தோட வேஸ்ட்டு, அதுலேருந்து வரக்கூடிய அந்த லிக்விட் தான் நம்மளோட பிளட்டில் கலந்து நம்மளோட இம்யூனிட்டி லெவல் குறையும் போது நமக்கு வந்து அது கேன்சராக வருது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம ஃபாரின் திங்ஸ் வாங்குகிறோம், அந்த ஃபாரின் திங்ஸில் பாரபின் இருக்கிறதில்ல. ஸோ நம்மளுடைய இந்தியன் ப்ராடக்ட், இந்தியாவில் தயார் பண்ணப்பட்டது, ஒரு இந்தியரால் உருவாக்கப்பட்டது, தயாரிக்கப்பட்டது, இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸோடு வருது, பாரபின் இல்லாதது. ஸோ கேன்சர் வராதது நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது மருந்தோ மாத்திரையோ நான் உள்ளே கொடுத்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன்னு சொல்லலை. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் ஒரு மனிதன் காலையில் எழும்பி இரவு படுக்க போகிற வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிஷன்ஸ் இருக்கும். மக்கள் வாங்கக்கூடிய விலையில் இருக்குது, அதிகமான விலையில இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரபின் ஃப்ரீ ப்ராடக்ட் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு சாதாரண மக்களும் கூட வாங்கக்கூடிய விலையில் தான் நம்மளுடைய பொருள் கிடைக்குது. நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம காத்தா மட்டும்தான் நம்ம இந்த பூமியில் நம்ம வாழ்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அப்படி ஒரு பொருளை நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்து இந்த பொருளை எங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த அருங்காட்சியகத்துக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிகிருஷ்ணன். நான் இங்கே திருநெல்வேலியில் வந்து இங்கே தனிஷ்க் ஜுவல்லரி ஷோரூம் மற்றும் டைட்டன் ஐ ப்ளஸ் மற்றும் வேர்ல்ட் ஆஃப் டைட்டன் ஷோரூம்ஸ் நடத்திட்டுருக்கோம். அதே மாதிரி இங்கே திருநெல்வேலியில் வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. நம்ம மியூசியமில் நம்ம மியூசியமோட க்யூரேட்டர் மிஸ் சத்யவல்லி மேடமோட எஃபர்ட்டில் மற்றும் ஜேசிஐ மற்றும் ரோட்ரி இணைந்து இந்த அரும்புகள் ட்ரஸ்ட் எல்லாமே இணைந்து இந்த ஒரு பெண்களுக்கான ஒரு தொழில் வளர்ச்சிக்கும் அவங்களுடைய எம்பவர்மெண்ட்டும் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இங்கே மியூசியமில் நடைபெறுகிறது. இன்றைக்கி சண்டே மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM மட்டும்.
இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்டால்ஸ் இருக்கும். இதில் டெக்ஸ்டைல்ஸு, ஸ்கூல்ஸு, ஃபுட் ப்ராடக்ட்ஸு, பிக்கிள்ஸு, அதே மாதிரி கீ அண்ட் ஆல் ஆர்கானிக் ஃபுட்டு, அதே மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, மற்றும் கேக்ஸ் அண்ட் ஐ டெஸ்டிங், ஃப்ரீ ஐ டெஸ்டிங் பண்ணுறாங்க, வாட்சஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, மற்றும் ஜுவல்லரியோட டிஸ்பிளேயும் பண்ணியிருக்காங்க. நிறையா நல்ல நல்ல ஸ்டால்ஸ் இங்கே நடக்கிறது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் ஃபேமிலியோட, எஸ்பெஷலி உங்கள் சில்ட்ரனோட இங்கே வாங்க. மியூசியம் பார்த்த மாதிரி ஆயிரும். ப்ளஸ் இந்த நல்ல ஸ்டால்ஸில் நீங்கள் நல்ல உங்களுக்கு பிடிச்சமான ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். மெயினாக நீங்கள் பெண்கள் தொழில் முனைவர்களை நீங்கள் நல்லா என்கரேஜ் பண்ணி ஊக்கப்படுத்தி டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி சண்டே நிறையா ஃப்ரீ டைம் இருக்கும். கண்டிப்பாக இந்த மியூசியமுக்கு வாங்க, வந்து உங்களுடைய ஃபேவரட் ஸ்டால்ஸை விசிட் பண்ணி நிறையா வாங்கிட்டு போங்க. மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.